வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாக்கிங் ஜாம்பி டூவோட பார்ட் 58 அப்படின்னு சொல்கிறத விட எண்டிங், ஸோ இன்னியோட இந்த வாக்கிங் ஜாம்பி டூ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இது நான் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஓகேங்க, ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்மளோட சிஸ்டர்னான ஜோனை போய் மீட் பண்ணிடலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட கேஸ்டல் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, இப்போ நம்ம ஸ்மித்தை தான் வந்து அழிச்சாகணும், இதை பற்றி நீங்கள் தாமஸ் கிட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தாமஸை மீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுலாம். ஸோ தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட ஆர்மியை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு, இப்போ ஸ்மித்து தனியாக இருக்கான், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான நேரம், இப்போ நீ போய் அவனை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேகே, ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து காத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்து நம்ம கிட்ட மாட்ட போகிறான், அவனை இன்றைக்கி அடிக்கிற அடியில் மட்டும் பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்டினும் ஒரு மிஷின் வச்சிருக்கான், ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சென்டரில் இருக்க அனிமல் லேபுக்கு வந்து போ, அங்கே அந்த வார்ம் இருக்கும், அதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, இது என்னென்ன நான் அப்புறம் சொல்றேன், இப்போ நம்ம ஜெயின்ஸ்லையும் போய் மீட் பண்ணிடலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி டைம் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ண சொல்லியிருப்பாரு, அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ செஞ்ச உதவி எல்லாத்துக்குமே நன்றி, இப்போ தான் நான் நிம்மதியாக கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே பாய் ஜெயின்ஸ்டீன், ஸோ இனிமேல் ஜெயின்ஸ்டீனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சென்டருக்கு வந்து போகலாம். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாமை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்திருப்போம். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்காக வந்து கேட்டிருப்பான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் லேப்லையும் இதை வந்து போட்டு வச்சிருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து விரும்பி சாப்பிடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஃபுட்டு வச்சேன், ஸோ அது வந்து சாப்பிடல. இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து வைக்க சொல்கிறாங்க, ஸோ நான் அதையும் கொண்டு வந்து வச்சிட்டேன். ஓகே என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், ஓகே தள்ளி விட்டுருச்சு கேசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரு, ஸோ இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரை வந்து கொளுத்தி வைக்க சொல்கிறாங்க. ஸோ இதையாவது சாப்பிடுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபயரை சாப்பிட்டா அது வந்து எரிஞ்சிருமே எப்படின்னு தெரியல, சரி வச்சு பார்ப்போம். இந்தாடா கண்ணா, உனக்கு சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாரு நல்லா இருந்தா. ஓகே, ஏ அங்கே பாருங்க சாப்பிடுது, ஓ மை காட், சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு வந்து ஃபயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் வந்து பிடிச்சிருக்கு போல். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போயிட்டு அந்த மேட்டின் கிட்ட வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறான்னு வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இவன் என்ன சொல்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் வெட்டுருவாங்களா, விண்டர் ஃபாரஸ்ட்லேயே அந்த மரக்குச்சியெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்களாமா, அது மூலியமாக ட்ராப் செஞ்சு அந்த வாமை வர வச்சு எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, அப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அங்கங்கே இருக்க மரக்குச்சிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுலாம், ஒரு மூணு இடத்துல வந்து கொளுத்தி விடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடிலும் இருக்க வார்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கை ஒன்று தட்டி விட்டுங்க நண்பர்களே. ஓகே, ஸோ அவ்வளோதான், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ அதையும் கொளுத்தி விட்டோம் அப்படின்னா நம்ம வார்ம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். A few moments later. ஓகேக்கே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபயரை கொளுத்தி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஜாம்பி வாம் கிட்ட வந்து வருது. ஸோ இதுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி வாமோட தொல்லை யாருக்குமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஸ்மித்தோட ஃபைட்டு தாங்க வேறு லெவலில் இருக்கோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்த்துடலாம். நம்ம ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக்கை மட்டும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க.
ஓ மை காட், ஸோ வந்துட்டாங்க. ஸோ நான் நினச்சேன் ஆக்டோமெண்டரில் தான் கண்டிப்பாக வருவான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஏன்னா அவன் வந்து ஒரு டம்மி பீஸு கேஸ், அவன் வந்து சோளவனா எப்பயுமே வரமாட்டான். சரி ஓகே பரவாயில்ல, இதில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தரோம். என்னோட விருப்பம் ஏத்துறா இருறா, இப்போ அடியை மட்டும் பாரு. அடிக்கிற அடியில் அந்த ஆக்டோமெண்டர் மண்டையிலேருந்து எகிரி கீழே வந்து விழ போகிறான் பாருங்க. ஸோ நான் வந்து அந்த ஸ்மித்து மேலே எவ்வளோ கடுப்பாக இருக்கானோ அதே அளவுக்கு இந்த ஆக்டோமெண்டர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செம்ம கடுப்பாக தான் இருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரெண்டு தடவை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அடிச்சுட்டு விழுந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சிட்டிக்கே வந்து என்னையே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட பார்த்துச்சு. ஸோ ஜாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டான். அங்கே பாருங்க அடியை, சும்மா அவ்வளோ பெரிய கையை வச்சு பட்டு பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சிட்டு இருக்கு. அடி அடி இந்த உனக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரேன் எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதை வந்து போட்டு போலா போலான்னு பழக வேண்டியது தான். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஒன்று மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அங்கே பாருங்க ஸோ என்னென்னமோ பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் டிராகன் கேஸ் ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல் வந்து பவர் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ பவர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட வச்சாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அங்கே பாருங்க அடிச்ச அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே ஓடிச்சு. ஸோ அந்த பக்கம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இருங்க நம்மளோட ஹெல்த்லாம் ஏற்றிட்டு ஸோ அந்த பக்கம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அடிக்க வேண்டித்தான். இன்னைக்கு என்ன ஆனாலுமே சரி இதுங்க ரெண்டுத்தையுமே வந்து போட்டு தள்ளிட்டு தான் போகிறோம். ஸோ அந்த முடிவோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். வாடா வாடா வாடா, உனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போடு அங்கே பாருங்க டைவை பார்த்தீங்களா, இல்லை அடிச்சு அடியில் அப்படியே டைவ் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோடுது. ஸோ இப்போ அந்த பக்கம் போயிருக்கான். இருங்க இருங்க வரேன், இன்னைக்கு இருக்குது இவருக்கு, எங்கே வேணாலும் விட மாட்டேன், எஸ்கேப்பே ஆக முடியாது அவ்வளோதான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்கும் ஹெல்த்து வந்து கம்மியாக இருக்குது, வேறு யாரும் நம்மளுடைய ஆள் தான் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்களா என்னென்னு தெரியல. சரி ஓகே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இவனை வந்து கவனிப்போம் இல்லைன்னு வைங்க, மறுபடியும் எஸ்கேப் போய் ஓடினாலும் ஓட்டுவான். வாடா வாடா. சாப்பிட 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 அவ்வளோதான் இங்கே சட்டிச்சு அடியில் அங்கே பாருங்க கிரு கிரின் ஆயிடுச்சு. என்னைக்கு ஓ கிரனேடை வந்து தூக்கி போகிறோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்கட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுச்சு. அவ்வளோதான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாய் ஒரு பக்கம் வாங்கிக்குச்சு. வாடா வாடா டேய் கிழட்டு போயில, எனக்கே ஆட்டம் காமிச்சிட்ருக்க. இப்போ தெரிதா இந்த டிஹெச்சி யாருன்னு மாட்டினியா, நீ உன்னை உயிரோட விட்டுறதாவே இல்லைடா. உன்னையும் உன் இடத்தையும் இன்னையோட நான் அழிக்க போகிறேன். உன்னால் என்னையும் என் இடத்தையும் எதுவும் பண்ண முடியாது. வைரஸை க்யூர் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியலையும் என்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லை டிஹெச்சி, உன் அப்பா அம்மா ஒன்றும் உயிரோட தான் இருக்காரு. என்னது ஆடம் உயிரோட இருக்காரா? வாய்ப்பே இல்லை கேஸ், இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்ணு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுட்டு கொன்னாங்களே. இவன் தப்பிக்கிறதுக்காக ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனை வந்து உயிரோட விடக்கூடாது கேஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இவனை உயிரோட விட்டேன்னு வைங்களாம், இதே மாதிரி நாலஞ்சு டிராகனை எடுத்துகிட்டு வந்து நிற்பான். அதுக்கப்புறம் ஆடம் மட்டும் கிடையாது, நம்ம சிட்டியில் இருக்க எல்லாருமே வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு உன்னுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் தான் கேஸ், ரெண்டு சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ண போறீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேமோட எண்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை போட்டு தள்ள போகிறேன் கேசி ஓகேங்களா. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது, ஏன்னா இவனை விட்டுனு வைங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் திருந்த மாட்டான் ஓகேங்களா. ஸோ அதனால் இவனை போட்டு தள்ளுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களாம் மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரவே முடியாது கேசி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்மித்தை வந்து போட்டு தள்ள போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய முடிவு. செத்துத்தோளோட சைக்கோ ஸ்மித்து.
நம்மளுக்கு தேவையான மெடிசனை கண்டுபிடிங்க. ஓகே, நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி விட்டேன். ஸோ இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், தோ இருக்குது கேஸ். ஓகே சார், நம்மளுக்கு தேவையான மெடிசனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஸோ இனிமேல் இந்த சாம்பி வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்மளால் க்யூர் பண்ண முடியும். அங்கே ரொம்ப நேரமாக யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, யாருன்னே தெரியல, இருங்க போய் பார்ப்போம். ஓ தாமஸா, ஓகே ஓகே, சரி ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்து போயிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், எங்கள் சிட்டிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ஜாம்பி வைரஸை க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசினையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்டர் கூட வந்திருக்காரு, அவர்கிட்ட அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாமஸை மீட் பண்ணி வந்து பேசிடலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், நம்மளுடைய எதிர்காலமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்டரை மீட் பண்ணி பேசிடலாம். ஸோ எல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீ சொன்ன மாதிரியே கடைசியாக அந்த ஜாம்பி வைரஸை க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜாம்பி வைரஸெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மெடிசனை கொடுத்தா ரெண்டு நாள் கழிச்சு ஃபுல்லாக குணமாயிட்டதா சொல்கிறாரு. அடுத்ததான் இந்த மருந்தை நீ தான் கண்டுபிடிச்சா, நம்ம என்ன பண்ணணுன்ற டிசிஷனை நீயே எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி ஒன்று, இன்னொன்று செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் மெடிசனை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே அந்த மெடிசன் போய் சேர்ற மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஓகே சார், எல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்லாண்டுக்கு போய் அங்கே இருக்க எல்லா மக்களையுமே வந்து குணப்படுத்துகிறேன், நீ எப்பயாவது வந்தீனா அந்த பக்கம் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார், அவ்வளோ தேங்க்யூ சார், நம்மளுடைய ஃபுல் ஜேர்னியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததான், ஸோ இந்த மருந்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளை சுற்றி சிட்டியில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. ஓகே, இங்கே ரெஸ்கியூ கூரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங்ஃபீல்ட் சிட்டியோட புது மேயராகி பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டுருக்காரு. அடுத்ததான் அந்த மான்ஸ்டர் ஃப்ளவர் கிட்ட வந்து காப்பாற்றப்பட்டவங்களாம் புதுசாக ஒரு ஃபார்ம் ஆரம்பித்து ஸ்பிரிங்ஃபீல்ட் சிட்டிக்கு காய்கறியெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காப்பாற்றின மேரியோட அங்கிள் ஸ்பிரிச்சுவல் டீச்சராக நார்த்ரோனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அடுத்ததான் நம்ம டிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் கலந்து வின் பண்ணி ஒரு கப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கான். இங்கே டிஏஜியோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்மித்து இறந்ததுக்கப்புறமும் அவனுக்கு கீழே இருக்க கொஞ்சம் பேர் அவனுடைய ஆசையை நிறைவேற்ற வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜி வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அடுத்ததான் டிஏஜி ஆடமை காப்பாற்றுறதுக்கு வழி இருந்துமே ஸ்மித்தை அழிக்கிறதுக்காக ஒரு முடிவு வந்து எடுத்துப்பான் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் போல. அது மட்டும் இல்லைங்க, சிக்கா வந்து டிஏஜிக்காக உண்மையிலேயே ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட டிஏஜி சிக்கா கூடயே ஒன்று சேர்ந்துட்டான். ஸோ இப்படி தான் இந்த வாக்கிங் ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை அடுத்த நல்ல ஒரு கேமில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.